நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். இந்த குட்டி நண்பர்கள் நம்ம குடலில் மிகப்பெரிய ஒரு நல்ல வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க. உடம்புடைய எதிர்ப்பு சக்தியை சீராக வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. நம்ம குடலில் இருக்கக்கூடிய இந்த குடலுடைய சுவர்கள் எல்லாம் வலிமையாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் பழைய சாத்தோட கூட இந்த புளி தண்ணி ரெண்டையும் கலந்து குடிப்பாங்க. அது வந்து ஒரு அற்புதமான ப்ரோபயாட்டிக். மது அருந்ததை தவிர்க்கணும், புகைப்பிடிக்கிறத தவிர்த்துடணும். வெல்கம் பேக் டு ஆத்திச்சூடி சேனல். இன்றைக்கி நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன், ஒரு குட்டி நண்பர்களை பற்றி. இந்த குட்டி நண்பர்கள் வேறு யாரும் இல்லைங்க, நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். இவங்க நம்ம உடம்பில் எல்லா பகுதியிலும் இருக்காங்க. நம்ம உடம்புல கூட தோல் முழுவதும் இருக்காங்க, கண்ணில் இருக்காங்க, மூக்கில் இருக்காங்க, வாயில் இருக்காங்க, இறப்பையில் இருக்காங்க, குடலில் இருக்காங்க, உடம்பில் ஆல்மோஸ்ட் ஏகத்துக்கும் இவங்க பரவி இருக்காங்க. இந்த நண்பர்கள் நமக்கு நிறையா நன்மைகளை செய்கிறாங்க, அதோடு சேர்ந்து நம்மளோட அவங்களும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இதை பெட்டராக அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வயல்வெளியில் இந்த ஆடு மாடுகள்லாம் அப்படியே ஓரமாக மேய்ஞ்சிட்ருக்கோம். அப்போது அவங்க மேய்ஞ்சிட்ருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சில பறவைகள், குறிப்பாக காக்கா இல்லை வேறு சில பறவைகள் வந்து அது மேலே உட்காரும். நாம கூட அது மேலே உட்காந்துட்டு ஏதோ கொத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்னடா கொத்துதே, இது ஒன்றும் பண்ணாமல் அப்படியே இந்த எறும்பு அப்படியே உட்கா நின்றுட்டுருக்குதே, மாடு நின்றுட்டுருக்கே நம்ம நினைப்போம். ஆக்சுவலாக கூர்ந்து கவனித்தா தெரியும், இந்த பறவைகள் அந்த ஆடு மாடு மேலே இருக்கக்கூடிய சில பூச்சிகளை உண்ணிகளையும் இதை பற்றி ரிமூவ் பண்ணி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு பெனிஃபிட், அந்த பறவைக்கு வயிறு நிறையும், அதே சமயத்தில் அந்த ஆடு மாடுக்கு அது உடம்புல இருக்கக்கூடிய பூச்சிகள் நீக்கப்படும். அந்த மாதிரி நம்ம உடம்புல இந்த குட்டி நண்பர்கள், அதாவது நன்மை பயக்கக்கூடிய ப்ரீபயாட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் நிறைய நன்மைகளை நமக்கு பண்ணுது. குறிப்பாக இந்த குட்டி நண்பர்கள் நம்ம குடலில் மிகப்பெரிய ஒரு நல்ல வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக நம்ம குடல்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, ஜீரண உறுப்புகள் நாம் சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து சக்தியை பிரிச்செடுக்கிறது, முக்கியமான ஊட்டச்சத்துக்களை பிரிச்செடுக்கிறது, அதுக்கப்புறம் கழிவுகளை வெளியேற்றுறது இந்த குடலினுடைய வேலை. இந்த குட்டி நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உணவுகள் ஜீரணமாகறக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க. நாம் சாப்பிடக்கூடிய தாவர உணவில் அந்த செல்லுலோஸ்னு ஒரு நார்ச்சத்து இருக்கும். இந்த செல்லுலோஸ் பார்த்திங்கன்னா நம்ம குடல் வந்து டைரெக்டாக டைஜஸ்ட் பண்ண முடியாது, அதுக்குரிய என்சைம்ஸ் நம்ம குடலில் இல்லை. அப்போது இந்த நார்களை பாக்டீரியல் டீகம்போஷன் பண்ணி தான் ஜீரணம் பண்ண முடியும். அப்படி பாக்டீரியல் டீகம்போஷன் பண்ணும்போது சில முக்கியமான ஊட்டச்சத்துகள் நமக்கு கிடைக்கும், அது நம்ம உடம்பு பயன்படுத்திக்கும். அதே சமயத்தில் இந்த நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாஸ், அதாவது ப்ரோபயாட்டிக்ஸ், அதுக்கும் தேவையான சத்து அதுலேருந்து எடுத்துக்கும். குறிப்பாக நாம் எடுத்துக்கூடிய உணவில் ஒரு குறிப்பிட்ட விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நமக்கு கிடைக்கிறது இல்லைங்க. அந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸை நம்ம உடம்புலே சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு இந்த பாக்டீரியாஸ் உதவியாக இருக்குது. அப்போது இந்த பாக்டீரியாஸ் வந்து இந்த மாதிரி ஊட்டச்சத்தை மட்டும் உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்கிறது இல்லைங்க, இதோடு சேர்ந்து இது வேறு என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புடைய எதிர்ப்பு சக்தியை சீராக வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடலில் இருக்கக்கூடிய இந்த குடலினுடைய சுவர்கள் எல்லாம் வலிமையாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் இதை உதவியாக இருக்குங்க. சமீபத்தில் செய்யப்பட்ட ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த குட்டி நண்பர்கள், அதாவது இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் யாருக்கெல்லாம் பேலன்ஸ்டாக இல்லையோ, யாருக்கெல்லாம் சீராக இல்லையோ, அவங்களுக்கெல்லாம் உடற்பருமன், சர்க்கரை வியாதி, இருதய நோய், அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம், மனச்சோர்வு, இது போன்ற பிரச்சனை இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா அப்படின்னு சில நேரம் நமக்கு புரியாது இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த குட்டி நண்பர்கள் பேலன்ஸாக இல்லாதனால இந்த நோய்கள் வந்துச்சா இல்லை இந்த நோய்கள் வந்ததுனால இந்த குட்டி நண்பர்கள் இம்பேலன்ஸ் ஆச்சாங்கிற விஷயத்த காங்க்ரீட்டாக இந்த ரிசர்ச்னால் புரிய முடியாட்டையும் கூட, இந்த இம்பேலன்ஸ் கண்டிப்பாக இந்த டிஸ்டர்பன்ஸை உருவாக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி நபர்கள் யாராருக்கெல்லாம் பேலன்ஸ்டாக இல்லையோ அவங்களுக்கு மன அழுத்தமும் மனச்சோரும் அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த குட்டி நண்பர்களை நம் சிறப்பாக நம்ம உடம்பில் நமக்காக பணி செய்யணும், நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவணும்னா இவங்களுக்கு நம்ம நல்லபடியாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்போ இவங்களை எப்படி நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நாம் எடுத்துக்கூடிய உணவு, குறிப்பாக நாம் நிறையா ப்ரீபயாட்டிக், அதாவது இந்த ப்ரோபயாட்டிக் நல்லது கொடுக்கக்கூடிய பாக்டீரியாஸ் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக உதவியாக இருக்கக்கூடிய உணவுகள் எதுன்னு பார்த்திங்கன்னா, நார்ச்சத்து மிகுந்த உணவுகள், குறிப்பாக நம்ம நாட்டு காய்கறிகள், வெண்டைக்காய், அவரைக்காய், புடலங்காய், பீக்கங்காய், வாழைத்தண்டு, இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து நிறையா இருக்கும். இந்த நார்ச்சத்து இந்த குட்டி நண்பர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உணவும் கூட. அவங்க பிரிக்கும் பொழுது அந்த நார்ச்சத்தை டைஜஸ்ட் பண்ணும் பொழுது நமக்கும் ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த
ஒரு ப்ரோபயாட்டிக் உணவாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய சாதம், நைட்டில் சாதம் மிஞ்சிச்சுன்னா தண்ணி ஊற்றி வைப்பாங்க, அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் நொதிச்சிருக்கும், அந்த பழைய சாதத்தோட கூட இந்த புள்ளி தண்ணி ரெண்டையும் கலந்து குடிப்பாங்க. அது வந்து ஒரு அற்புதமான ப்ரோபயாட்டிக். ஈவன் நம்மளுடைய நல்லது பயன்படுத்தக்கூடிய பாக்டீரியாவுக்கு அதுவும் ஒரு சிறப்பான உணவாக அமையுது. சாதம் நிறையா சேர்த்திக்கணும். அதோடு சேர்ந்து தயிர், தயிரில் பார்த்திங்கன்னா லாக்டோ பேஸ்லஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா நிறையா இருக்குது. தயிர் நிறையா சேர்த்திக்கணும். இதெல்லாம் நிறையா சேர்த்திக்கிட்டாவே நம்ம குட்டி நண்பர்கள், அதாவது இந்த ப்ரோபயாட்டிக்ஸ், நல்லா ஆரோக்கியமாக உள்ளே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத மன அழுத்தத்தை தவிர்க்கணும். டைமுக்கு நாம் தூங்கணும். ஏன்னா நம்ம உடம்புல ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது. இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு தூங்கணும், இத்தனை மணிக்கு உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மெயின்டைன் பண்ணுற ஒரு கிளாக் இருக்குது. இந்த கிளாக் ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் நம்ம குட்டி நண்பர்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்போ நமக்கு டைமுக்கு தூங்க போகணும், மது அருந்ததை தவிர்க்கணும், புகைப்பிடிக்கிறத தவிர்த்துடணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிலர் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமலே ஓவர் த கவுண்டர் போய் ஆன்டிபயாட்டிக் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆன்டிபயாட்டிக் வாங்கி சாப்பிடக்கூடாது. இதோடு சேர்ந்து நன்மை பயக்கக்கூடிய இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் பாக்டீரியாவை நாம் அழிக்காமல் பத்திரமாக பாதுகாக்கணும்னா சில உணவுகளை தவிர்க்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட், அதாவது அதிகமாக சுத்தரிக்கப்பட்ட மாவுச்சத்து மிகுந்த உணவுகளை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். இதை அதிகமாக பயன்படுத்தினால் இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் அழிஞ்சு போயிருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோடு சேர்ந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர், ஆல்கால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் கூட இந்த ப்ரோபயாட்டிக்கை டிஸ்டர்ப் பண்ணுறக்கும் அழிக்கிறக்கும் ஒரு காரணமாக இருக்குது. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமாக இருக்கும்போதே இந்த ஓவர் த கவுண்டரில் போய் இந்த ப்ரோபயாட்டிக் எனக்கு வேணும், இல்லை சில மல்டி மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இந்த ப்ரோபயாட்டிக்கை ப்ரொமோட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ப்ரோபயாட்டிக்ஸ் தயவுசெய்து எடுத்துக்காதீங்க, தேவையே இல்லை. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கூடிய உணவு சிறப்பாக இருந்தால், குறிப்பாக பழைய சாதம், தயிர், நல்ல நார்ச்சத்து மிகுந்த உணவுகள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கனாவே இந்த ப்ரோபயாட்டிக், இந்த குட்டி நண்பர்கள் ஆரோக்கியமாக நம்ம உடம்புல இருப்பாங்க. சரி, அப்போது இந்த குட்டி நண்பர்களை வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கவே கூடாதான்னு கேட்டால், எடுத்துக்கலாங்க. எப்போ எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்ப மருத்துவர், உங்கள் ஃபிசிஷியன் வந்து சில நேரங்களில் இந்த ப்ரோபயாட்டிக்கை ஒரு சப்ளிமெண்ட்டாக கொடுப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, எப்போச்சும் நீங்கள் எங்கேயாவது வெளியூர் பயணம் போயிட்டு வந்திருப்பீங்க, வெளியில் சாப்பிட்ருப்பீங்க, வயிறு சேராமல் கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகிருக்கும், அந்த டைமில் அவங்க ஒரு சப்ளிமெண்ட்டாக கொடுப்பாங்க. சில நேரங்களில் ஏதாவது ஒரு ஆன்டிபயாட்டிக் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அந்த டைமில் ப்ரோபயாட்டிக்காக ஒரு சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. சிலருக்கு சில குடல் நோய் இருக்கும், அப்போது இந்த ப்ரோபயாட்டிக் பேலன்ஸ்டாக இருக்காது, அவங்களுக்கு இந்த ப்ரோபயாட்டிக் எழுதுவாங்க. இதுக்கு மட்டும்தான் மருத்துவர்கள் பரிந்துரைப்பாங்க. மருத்துவர்கள் பரிந்துரைக்காமல் நீங்களாகவே ப்ரோபயாட்டிக்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பழைய சாதம், தயிர், முறையான நேரத்துக்கு ஓய்வு எடுக்கிறது, நல்ல வாழ்க்கை முறை, நார்ச்சத்து மிகுந்த உணவுகள் எடுத்துக்கிட்டாவே இந்த ப்ரோபயாட்டிக் நம்ம உடம்புல நல்லாயிருக்கும். நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியல் சிறப்பாக இருந்து சிறப்பான உதவியை நமக்கு இவங்கெல்லாம் செய்வாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடித்திருந்தால் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.